மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு, 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். கவுண்டர் மணி ஒரு படத்துல இன்னைக்கு நான் நரிமோதல முழிச்சிட்டேன், வடகுப்படி ராமசாமி எப்படி எனக்கு காசை கொடுத்துருவான், வடகுப்படி ராமசாமி கிட்ட காசு வாங்கிட்டு தான் வந்துடுவேன் சொல்லி ரொம்ப கான்பிடண்டா அங்க போவாரு. அங்க போய் பார்த்தா வடகுப்படி ராமசாமி அந்த இடத்துல செத்து போயா இருப்பாரு. அந்த மாதிரி இந்தியா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு மத வெறுப்பு சூழல்ல மாட்டி இருக்கக்கூடிய ஒரு மத வெறுப்பு அரசியல் சூழல்ல மாட்டி இருக்க நேரத்துல காங்கிரஸ் எப்படியாவது இந்தியாவை மீட்டு கொண்டு வந்துடும், இந்தியாவை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அங்க போய் பார்த்தா காங்கிரஸ்னு ஒரு கட்சி காணாம போய் அங்க கண்ணீரஞ்சலி வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாய் போயிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த 5 மாநில தேர்தலோட ரிசல்ட் இப்ப முழுசா வந்துருச்சு. இதுல உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மணிப்பூர் இந்த 3 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியை பிடிக்கிறதே கன்ஃபார்ம் ஆகி போச்சு. காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பஞ்சாப்ல இப்ப காங்கிரஸ் தள்ளி விட்டுட்டு ஆம் ஆத்மி அங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய கோவாவில் அங்க பாஜக பெரும்பான்மை இடங்கள் வந்துட்டாங்க. இப்போ அங்க காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கணிசமான இடங்கள்ல வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா கூட அங்க பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்ப நிலைமை வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதனால ஆக மொத்தத்துல இந்த நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தலில் 4 இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த அந்த 5 மாநில தேர்தலுமே காங்கிரஸ்னு ஒரு கட்சி காணாம போறது மட்டும் இல்லாம அதுக்கு கண்ணீர் அஞ்சலி சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை பரிதாபமா போயிருச்சு அப்படின்றதா உண்மை. உத்தரப்பிரதேச தேர்தலோட நிலவரம், அங்க அந்த இவிஎம் மிஷின் எல்லாம் பல இடங்களை திருட்டு போனதா சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, இதை பத்தி எல்லாம் தனியா ஈவினிங்கே தனியா ஒரு வீடியோ போடலாம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸோட நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே இந்தியாவே ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி, இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னா அந்த கட்சியே ஒரு சுதந்திரமா முடிவெடுக்க முடியாத அளவுக்கு தான் அந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த கட்சியோட தோல்விக்கு மிக முக்கிய காரணமே. உண்மையிலேயே ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க ரெண்டு பேரையுமே ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அதிகமா விரும்புறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேரோட இருக்கக்கூடிய அரசியல் அறிவு, அவங்களோட பக்குவம், மக்களோட உரிமைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா மத மக்களும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரை இந்திய மக்கள் எல்லாம் நேசிக்கிறது. இவங்களோட இந்த அரசியல் புரிதல், இந்த அரசியல் தெளிவு தான் முக்கிய காரணமே. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கக்கூடிய இந்த அரசியல் அறிவு, இந்த அரசியல் புரிதல் இவங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா இல்லைன்றது ஒண்ணுதான் அங்க பதில. ஒண்ணு இல்ல, கோட்சேவ ஹீரோ வச்சு ஒரு படம் இங்க ஒண்ணு எடுக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோ நடிக்கிறது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் சேர்ந்த ஒரு முக்கிய நபர் தான் அந்த படத்துல போய் கோட்சேவ ஹீரோவை போய் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மக்கள் வந்து இந்தியா முழுக்க அவங்களோட உரிமைக்காக பல இடங்கள்ல போராடிட்டு இருக்கும்போது காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் வந்து அந்த போராட்டங்களை கொச்சப்படுத்துற மாதிரி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க, அந்த போராட்டங்களை எதிராக பேசியிருக்காங்க. இவங்க இப்படி பேசும்போதெல்லாம் பார்த்தா என்னடா ஒரு காங்கிரஸ் தான் இருக்கிறாரா, இல்ல பாஜக எங்கேயும் போய் பேசிட்டு பாஜக எழுதி கொடுத்தது படிக்கிறாரா அப்படின்ற மாதிரி நமக்கு பல இடங்கள்ல தோணிருக்கு. ஏன் இப்போ காங்கிரஸ் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் சார்பில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க, 2 நாள் மணி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போறதுக்கு மாட்டு சாணியால தயாரிக்கப்பட்ட ஒரு பெட்டியை கொண்டு போயிட்டு தான் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அப்போ ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் நுட்பங்கள், அந்த அரசியல் புரிதல்ன்றது அந்த கட்சியை சேர்ந்த எல்லாருக்குமே இல்லை அப்படின்றதா இது மூலமா நல்லாவே தெரிய வருது. அதே மாதிரி நாடு முழுக்க பெரிய பெரிய பல பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் காங்கிரஸோட மூத்த உறுப்பினர்கள், முக்கிய உறுப்பினராக இருக்கவங்க பல பேர் பல இடங்களில் மௌனமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க இந்த முக்கிய பிரச்சனைகளை எதிர்த்து ஏதாவது பேசினாங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச ஊழல்களை ஏதாவது தட்டி தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் பல பேர் அங்கே மௌனமாக தான் உட்காந்துருக்காங்க. அதனால ராகுல் காந்தி அவருக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நுட்பம் படியும், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தின் படியும் தன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட கட்சியை அவர் சுத்தப்படுத்தலை அப்படின்னா காங்கிரஸ்னு ஒரு கட்சி காணாம போறது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கு கண்ணீர் அஞ்சலியே பூசிடுவாங்க அப்படின்றதா உண்மை. இன்னும் பல இடங்கள்ல வந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாம் ராகுல் காந்தி மேல ஒரு நம்பிக்கையில காங்கிரஸுக்கு போய் ஓட்டு போய் போடுறாங்க. இப்படி அந்த மக்கள் நம்பி ஓட்டி போடக்கூடிய நேரத்துல கூட காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏக்கள் என்ன செய்றாங்க, பல இடங்கள்ல பெட்டியை வாங்கிட்டு பிஜேபி பக்கம் போயிடுறாங்க. இப்படி மக்கள் நம்ம இப்படி இவரோ நம்பி நம்ம ஓட்டு போடுறோம், ஆனா அந்த எம்எல்ஏக்கள் இப்படி பணத்தை வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு இப்படி போயிடுறாங்களே அப்படின்ற விரக்தியில இன்னைக்கு மக்கள் பல இடங்கள்ல காங்கிரஸ் நிராகரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் பஞ்சாப்ல காங்கிரஸ் கௌரவமா ஆட்சி செஞ்சிருந்த பஞ்சாப்லயே இன்னைக்கு ஆம் ஆத்மி உள்ள வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க நிலைமை மாறி போயிருக்குது. இத்தனைக்கும் பஞ்சாப்போடைய களம் அப்படின்றது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான ஒரு களம். அங்க வந்து அந்த விவசாய போராட்டத்தாலேயே மக்கள் அங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். அந்த இடத்துல எதிரியே இல்லைன்னு தான் சொல்லணும், காங்கிரஸ்க்கு அந்த இடத்துல எதிரியே இல்லாத ஒரு இடம்.
அந்த இடத்துல கூட சரியான முறையில களை வேலை செய்யாம அந்த இடத்துல இப்ப ஆம் ஆத்மி கிட்ட ஆட்சியை பறி கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அவங்களை உண்மையில பாராட்டதான் செய்யணும். ஏன்னா காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டாங்களோ அதை எல்லாத்தையுமே கரெக்டா பாயிண்ட் ஆஃப் பண்ணி அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஏதோ ஆம் ஆத்மி இந்த தேர்தலில் உள்ள போந்து அவங்க வேலை செய்யல. போன சட்டமன்ற தேர்தலே ஆம் ஆத்மி அங்க நகரத்துல ஒரு அளவுல கால் பதிச்சுட்டாங்க. அந்த கால் பதிச்சதுல இருந்து இங்க காங்கிரஸ் எதிரியே இல்லாத ஒரு களத்துல காங்கிரஸ் எதெல்லாம் வாய்ப்பு தவற விட்டுட்டே வந்துட்டு இருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தக்க வச்சு தொங்க வச்சு அந்த இடத்துல சரியான முறையில மக்களோட நிலைமை என்ன, மக்கள் எதை விரும்புறாங்க அப்படின்றத அதை வச்சு அங்க அரசியல் செஞ்சு இன்னைக்கு ஆம் ஆத்மி அங்க பெரிய அளவுல ஆட்சியை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. பொதுவாகவே பஞ்சாபோட அரசியல் களம் அப்படின்றது காங்கிரஸ் அங்க இறங்கி ஆடி இருக்கலாம். ஏன்னா பஞ்சாப் மக்கள் எல்லாருமே அந்த விவசாய மசோதாவை எதிர்த்து பஞ்சாபோட விவசாயிகள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பஞ்சாப் மக்களுமே அந்த பிஜேபி எதிர்த்து இங்க போராடிட்டு இருந்த ஒரு களம். அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து இறங்கி அடிச்சு வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா அது எதையுமே செய்யாம இன்னைக்கு ஆட்சியே பறி கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களோட அரசியலுக்கு அவங்களே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத அர்த்தம். ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் தலைமையில காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கச்சா எண்ணோட விலைன்றது உலக அளவுல கச்சா எண்ணோட விலை எங்கேயோ உயர்ந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா மன்மோகன் சிங் அவர் ஒரு பொருளாதார அறிஞர் அப்படின்றதால தன்னால எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விலைவாசிகளையும் பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு கண்ட்ரோல வச்சிருந்தாரு. ஆனா அப்படி இருந்து கூட கொஞ்சமா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கொஞ்சமா கேஸ் விலை ஏறி போச்சு. இதை காரணமா வச்சு பாஜக இந்தியா முழுக்க பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க. அமித்ஷால வந்து ஸ்மிருதி இரானில இருந்து நம்ம ஊர்ல தமிழிசை அன்னைக்கு தமிழ் தலைவரா இருந்தாங்க, தமிழிசை வரைக்கும் இந்தியா முழுக்க பைக்குக்கு பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அதனால பைக்குக்கு மாலை போட்டு நாங்க போராட்டம் பண்றோம், கேஸ் விலை ஏறி போச்சு, அதனால கேஸை வந்து இந்த பாடையில வச்சு கேஸை புத்திக்கிட்டு போய் போராட்டம் பண்றோம்னு சொல்லி இந்தியா முழுக்க இது வந்து பெரிய காங்கிரஸ் ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் சூழலை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கச்சா விலை என்ன எவ்வளவுதான் குறைஞ்சாலும் நம்ம ஜீப் பெட்ரோல் விலையை 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காரு, கேஸ் விலை 1000 ரூபாய் தொடக்கூடிய அளவுக்கு கேஸ் விலை இருந்துட்டு இருக்குது. மக்கள் கொரோனா நேரத்துல மக்கள் எல்லாம் 1000 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. பல ஊர்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல ஊர்களில் அடிப்படை ஆக்சிஜன் வசதி கூட பல ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்போ இதையெல்லாம் வச்சு அரசியல் செஞ்சிருந்தா காங்கிரஸ் இந்தியா முழுக்க ஈஸியாக ஆட்சி செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை எதையுமே காங்கிரஸ் பயன்படுத்தியாம போய் ட்விட்டரில் போய் ஒரு 4 போஸ்ட் மட்டும் போட்டுப்பாங்க. இப்படி ட்விட்டரில் போய் 4 போஸ்ட் பண்ணி அரசியல் பண்ணதால தான் இன்னைக்கு 5 மாநிலத்தில் ஆட்சியை பறி கொடுத்துட்டு காங்கிரஸ் அம்போன் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பாஜக ஒன்றும் வீழ்த்தவே முடியாத ஒரு கட்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தாலே பல இடங்கள்ல பாஜக எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. அப்போ அந்த பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்லயே மக்கள் வந்து பாஜக இன்னைக்கு நிராகரிச்சு வராங்க அப்படின்றதாங்க உண்மை. அதனால இனியாவது காங்கிரஸ் தன்னோட தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கணும். ஏன்னா மத வெறுப்பு அரசியல் அப்படின்ற ஒண்ணு மட்டுமே முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜக முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஆனா இங்க காங்கிரஸ் வந்து மத ஒற்றுமை நாட்டோட முன்னேற்றம் அப்படின்றத முன் வச்சு அவங்க ஈஸியா பாஜகவா பல இடங்களை தோற்கடிச்சு முன்னுக்கு வரலாம். அதுக்கு ராகுல் காந்தி முதல் செய்ய வேண்டியது தன்னோட கட்சியில யார் யாரெல்லாம் பாஜக சார்பா ஒரு பாஜகோட பி டீம் மாதிரி இங்க காங்கிரஸ்ல செயல்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கட்சி விட்டு முத தூக்கணும். அதுதான் ராகுல் காந்தி செய்ய வேண்டிய முத முக்கியமான வேலை. அதுக்கடுத்து ராகுல் காந்தி மாதிரி ஒரு துணிச்சலான அரசியல் பேசக்கூடிய, ஒரு நேர்மையான அரசியல் பேசக்கூடிய, இந்திய மக்களோட ஒற்றுமை பேசக்கூடிய அரசியல்வாதி யார் யார் இருக்காங்களோ அவங்களை எல்லாமே முக்கியமான இடத்துக்கு கூட்டு வந்து இப்படி ராகுல் காந்தி ஒரு அரசியலை முன்னெடுத்தாருன்னா சீக்கிரமே பாஜக தோற்கடிச்சுட்டு காங்கிரஸ் திரும்ப எழுந்து நிற்க முடியும். அதே மாதிரி மாநில கட்சிகளோட போட்டி போடுறது, மாநில கட்சிகள் கிட்ட அடம் பிடிக்கக்கூடிய அந்த செயலை இனியாச்சும் காங்கிரஸ் விட்டு தள்ளணும். எந்த மாநிலத்தை யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களோட கூட்டணி வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிட்டு ஆட்சி செஞ்சாலே காங்கிரஸ் ஈஸியாக அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, மேற்கு வங்கத்தில் பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னா அவங்களோட கூட்டணி வச்சு அவங்க என்ன சீட்டு சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு போனாலே காங்கிரஸ் ஈஸியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். இதே தான் 2004 சோனியா காந்தி செஞ்சாங்க. 2004 அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் அங்கே பிரதமராக இருந்துட்டு இருக்க நேரத்தில் வாஜ்பாய் யாராலையும் அசைக்கவே முடியாது, பெரிய ஜாம்பவனாக இருக்காரு, அவரோட அரசியலை நவுத்தவே முடியாது அப்படின்ற சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் சோனியா காந்தி ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளில் போய் கூட்டணி வச்சு அவங்க என்ன சீட்டு தராங்களோ அதை வாங்கிட்டு ஒரு அரசியல் காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வாஜ்பாயின்ற பெரிய ஒரு சக்தியை நவுத்தி முடிச்சுட்டு காங்கிரஸ் ஈஸியாக அங்கே ஆட்சி பிடிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் ராகுல் காந்தியும் மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு அவங்க என்ன சீட்டு தராங்களோ அந்த சீட்டை வாங்கிட்டு கௌரவம் பார்க்காம அந்த சீட்டை வாங்கி அரசியல் பண்ணிட்டு இருந்தா அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலையாச்சும் காங்கிரஸ் கால் பதிக்கலாம். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அதனால காங்கிரஸுக்கு இதுதான் கடைசி நேரம்.
இனியும் தன்னோட கட்சியை சுத்தப்படுத்திக்கல, தன்னோட கட்சியை இன்னும் மெருகத்திக்கல, தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கல அப்படின்னா வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலோட காங்கிரஸ் ஒரு கட்சிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஓட்டிடுவாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தோட அந்த தேர்தல் நிலவரம், அந்த வடக்கம் எப்படி எல்லாம் உளுந்து கிடக்குறான், அதே மாதிரி அங்க இவி மிஷின் திருடு போச்சு அப்படின்னு சொன்ன அந்த குற்றச்சாட்டை பத்தி இன்னைக்கு சாயந்தரமே அடுத்த வீடியோ வர இருக்குது. அதனால மறக்காம பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் தான் இது மாதிரியான வீடியோக்கள் மக்களோட பார்வைக்கு சேரும். அதனால மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க. இணைந்திருப்போம்.